தமிழ்நாட்டில் 10 கல்லூரிகளில் பிஎஸ்டி படிப்பு கொண்டுவரப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தங்கள் தொகுதிகளில் கல்லூரிகள் தொடங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேரவையில் உறுப்பினர்கள் பேசினர். அதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, கல்வியும் சுகாதாரமும் தனது இரு கண்கள் என முதலமைச்சர் கூறியுள்ளதாக குறிப்பிட்டார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 31 புதிய அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட்டு உள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள 55 அரசு கல்லூரிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், பல்வேறு கல்லூரிகளில் புதிய பாடப்பிரிவுகள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் பேசினார். இந்த ஆண்டு பல கல்லூரிகளில் புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்படவிருக்கின்றன. குறிப்பாக பிஹெச்டி என்ற அமைப்பும் அமைக்கப்படும் என்று 10 கல்லூரிகளிலே உருவாக்குவதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பிஜி கோர்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் கேட்குற அந்த பாட்னி கோர்சஸ் அங்கன்னா தாவர பகுதி இருக்கிறதுனால கேட்டிருக்கீங்க, நிச்சயமாக வேலை பற்றியெல்லாம் பரிசீலிக்கப்படும். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.